ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திரகடிக்க ஆசை சீரியலோட இன்னைக்கு கதை அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். பார்வதி விஜயா கிட்ட சொல்றாங்க, விஜயா உனக்கு ஒன்னு தெரியுமா, நம்ம ஏரியால சக்தி வாய்ந்த சாமியார் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரு மந்திரிச்சு விபூதி எலுமிச்சம்பழம் எல்லாம் கொடுத்தாருன்னா அது கண்டிப்பா நடக்குமா விஜயா? அந்த இடத்துக்கு நம்மளோட முத்து கூட போனதா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. உடனே விஜயாவும் நடுநடுங்கி போயிட்டு, என்ன பார்வதி சொல்ற, உண்மைதான் விஜயா, முத்து உள்ள போறப்போ நான் காய்கறி வாங்க போயிருந்தேன், அவ அந்த கோயிலுக்குள்ள உள்ள போறப்போ நான் பார்த்தேன் விஜயா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, அவ அங்க போய் ஏதாவது எலும்புச்சம்பழம் தின்னோருன்னு என்னத்தையும் அதை வாங்கிட்டு வந்து தடவிட்டானோ, நான் உண்மை எல்லாத்தையுமே உளறிடுவேனே பார்வதி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா விஜயா, அதுக்குத்தான் நீ சுதாரிப்பா இருந்துக்கோ அப்படிங்கறதுக்காகத்தான் உன் காதல வந்து இந்த விஷயத்த போட்டுட்டு போறேன் அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. பார்வதி, என்ன பார்வதி, என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போற அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அட போ விஜயா, எனக்கு வீட்டுல டீ காபி போட வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க. முதல்ல இந்த வீணாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும், அப்பனாதான் இந்த நகைய நான் வெளியில எங்கேயாவது போய் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மீனாவை கூப்பிட்டு, மீனா இன்னைக்கு மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாத்தையுமே பண்ணிரு, சிக்கன் ஃப்ரை முதற்கொண்டு எல்லாத்தையுமே பண்ணிரு, அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நீயே வெளியில போய் வாங்கிட்டு வந்துரு மீனா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளோட மீனா சொல்றாங்க, அத்தை இன்னைக்கு பூ கட்ட வேண்டிய வேலை இருக்குதுங்களே, பூ கடைக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்குதே அப்படின்னு சொல்றாங்க. அதல்ல, நான் சொல்ற வேலையை செய் அப்படின்னு விஜயா ஆர்டர் போடுறாங்க. சரிங்கத்தே அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அதுக்கு தேவையான ஜாமான்களை வாங்குறதுக்கு வெளியில போயிடுறாங்க. மீனா வெளியில போனதுக்கு அப்புறமா விஜயா வேக வேகமா பெட்ரூம்ல இருக்கிற பீரோ கதவை திறந்து அங்க இருக்கிற கவரிங் நகை எல்லாத்தையுமே எடுத்துட்டு உள்ள தங்க நகைய வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு முத்தவும் உள்ள வர்றாரு. அண்ணாமலை கிட்ட கேக்குறாரு, அப்பா எல்லாரும் வீட்டுல இருக்காங்களா அப்படின்னு. ஏண்டா ஏன் திடீர்னு கேக்குற அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. இல்லப்பா, அதான் சொன்னேன்லையா, எலுமிச்சம்பழம் விபூதி வாங்கி பீரோக்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அது மட்டும் உண்மையான நகையா இல்லாம இருக்கட்டும், வச்சவன் ரத்தம் கத்தி சாவான்னு அந்த சாமியார் சொல்லிருக்காருப்பா என்கிட்ட அப்படின்னு முத்து சொல்றாரு. என்னடா சொல்ற அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. உண்மைதான்ப்பா, இப்பவோட நான் வச்சு 24 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா, இப்ப நான் திறந்து பாக்கட்டா அப்படின்னு முத்து கேக்குறாரு. அது உங்களுக்கு தெரியாதுப்பா, அந்த ரகசியம் தான் அவர் சொன்னா கண்டிப்பா நடக்குதான்ப்பா, அதனாலதான் சொல்றேன், பாருங்க இப்ப வேணும் நம்ம உரசி பார்த்தா அது தங்க நகையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. விஜயா முத்துவை பார்த்துட்டு ஏற இறங்க பார்த்துட்டு முகத்தை சுழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. உடனே முத்துவோ, அப்பா நான் போய் இப்ப பீரோவை திறந்து பாக்குறேன், டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பீரோவை திறந்து பாக்குறாரு. மீனாவோட நகை எல்லாமே தங்க நகையா அப்படியே ஜொலி ஜொலிக்குது. அப்பா இத உரசி பாக்குறேன், நீங்க வேணா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லா நகை நகையா எப்படி மாறுச்சு. அப்போ நம்ம வீட்டுல இருக்கிறவங்க தானப்பா இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணிருக்காங்க, நம்ம அம்மா மட்டும் ஒண்ணு தனியா பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாதுப்பா, கூட நம்மளோட பார்லர் அம்மாவும் அதான் உங்களோட சின்ன மகன் மனோஜும் சேர்ந்துதான்ப்பா இந்த திருட்டுத்தன வேலையெல்லாம் பண்ணிருப்பான், அத நான் சொன்னா யாரும் இந்த வீட்டுல நம்ப மாட்டீங்க அப்படின்னு தான் இப்போ இத ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு முத்து சொல்றாரு. இந்த வீட்டுல இருக்கிற இந்த மூணு பேருமே களவானிங்க தான்ப்பா, அது எனக்கு தெரியும், அத
ஆதாரத்தோட உங்ககிட்ட நிரூபிக்கணும் தானப்பா இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு முத்து கெத்தா சொல்றாரு. உடனே அண்ணாமலை கேக்குறாரு, என்ன விஜயா என்ன இது அப்படின்னு கேக்குறாரு. என்னங்க என்கிட்ட வந்து கேக்குறீங்க, நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அப்பா இதுங்க கூட்டு கலவானிங்கதான் அப்படிங்கிறதுக்கு நான் வேணா ஒரு ரூட்ட சொல்லட்டப்பா, என்ன சொல்லு அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. இல்லப்பா நம்மளோட அம்மா தான் வெளியில எங்க போனாலும் அம்மாவோட ஃப்ரெண்டு பார்வதிய சேர்த்து கூட்டிட்டு தானே போவாங்க, தனியா எங்க போறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஆண்டிக்கு போன் பண்ணி கேட்டாலே இவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்கிறத உண்மையை சொல்லிருவாங்கல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை விஜயா கிட்ட கேக்குறாங்க, எங்க எங்க போனீங்க இன்னைக்கு அப்படின்னு. என்னங்க இன்னைக்கு கிருஷ்ணர் கோயிலுக்கு போயிருந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பார்வதிக்கு கால் பண்றாரு அண்ணாமலை. என்னமா இன்னைக்கு எங்கெங்க நீங்க தான் போயிருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுவானே என்னோட வளையல் வேற ரொம்ப மங்கி போச்சுன்னு, அதனாலதான் வளையல ஒரு தடவை பழச கொடுத்துட்டு புதுசா மாத்திட்டு வந்துடலான்னு தானே நகைக்கடை வரைய போயிருந்தோம் அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. இத கேட்டுட்டு அண்ணாமலை சரிமா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. உடனே அண்ணாமலை செவிட்டு சேரி ஒரு அரை கொடுக்குறாங்க விஜயாக்கு. என்ன வீட்லயே திருட்டுத்தனம் பண்ற வேலை வந்துருச்சோ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அந்த நேரத்துல நம்மளோட ரோகிணியும் பார்லர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வாங்க பார்லரம்மா, என்ன திருட்டுத்தனத்துல பங்கு எடுத்துக்க வந்துட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரோகிணி ஐயோ எல்லா உண்மையும் வெளியில தெரிஞ்சிருச்சா அப்படின்னு திருட்டு மொழியோட உள்ள வர்றாங்க. சிறகடிக்க ஆசை சீரியலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.